ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் டஞ்சன் பூனிஸ் எபிசோட் 10, ட்ரிப் டு நெவர்லேண்ட். ஓப்பன் பண்ணால் அவங்க கிங்டத்தில் வந்து கிங் முனியில் வந்து ஒரு எக்ஸிபிஷன் வந்து மேட்ச் வந்து நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வந்து போட்டுட்ருக்கும்போது அப்போ கிங் வந்து யோசிச்சு பார்த்துட்ருக்கோம், இதுக்கு கண்டிப்பாக இந்த எக்ஸிபிஷன் மேட்ச்சில் வந்து கலந்துக்கிறதுக்கு வந்து கரெக்டான தகுதி இருக்குன்னா அந்த லெஜெண்டரி ஹீரோ வந்து அவனாக தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னே, நீங்கள் சொல்கிற அந்த அவன் யாருன்னு சொல்லிட்டு குரோம் வந்து கேட்டிருக்கிறத பார்த்தோன்னே, அதே நேரத்தில் வந்து குரோமும் மீனாவும் வந்து ஆலனை வந்து துரத்திட்டு இருப்பாங்க, உன்னை நாங்கள் பிடிச்சே தீருவோம்னு சொல்லிட்டு விரட்டிருக்கிறத பார்த்தோன்னா, அப்போ மீனை வந்து அவளோட வாட்டர் எனர்ஜி ஸ்பிரிட்டை பயன்படுத்தி ஆலனை வந்து கேப்சர் பண்ணிகிட்டு இருக்கும்போது லாய்ட் வந்து அங்கே நடக்கிற எல்லாத்தையும் நின்று பார்த்துட்டு இருப்போம், அப்போ மீனை பார்த்து சொல்லிட்டு இருப்போம், நாங்கள் வந்து எங்களோட லெஜெண்டரி ஹீரோ வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இனிமேல் வந்து என்னோட பிரே வந்து என் கையிலேருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு மீனை பார்த்து சொல்லியிருக்கிறத பார்த்தோன்னே, ப்ளீஸ் என்னை விட்டுரு, நான் லெஜெண்டரி ஹீரோலாம் கிடையாது, என்ன அப்படி கூப்பிடாதுன்னு சொல்லிட்டு ஆலன் பார்த்து கத்திருக்கிறத பார்த்தோன்னே, லெஜெண்டரி ஹீரோ உங்களை வந்து கிங் வந்து கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு குரோமும் மீனாவும் வந்து அவனை கேப்சர் பண்ணி அவன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா, அப்போ உடனே லாய்ட் பார்த்துட்டு என்னது எக்ஸிபிஷன் மேட்ச் வந்து நடக்க போதா, இதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஆலன் பார்த்துட்டு, சார் லாய்ட் ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, நான் அந்த மேட்ச்சில் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பான், ஆனால் அவனை வந்து வாயையும் கையையும் கட்டி போட்டுட்டு அவங்க வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறத பார்த்தோம். லாய்ட் பார்த்துட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களோட எக்ஸிபிஷன் மேட்ச்சில் வந்து கண்டிப்பாக உங்களுக்காக நான் சியர் பண்ணதுக்காக நான் வருவேன் சொல்லிட்டு லாய்ட் பார்த்து சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது ஆலன் சேர்க்காமல் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு ஆல்கா வந்து வில்லேஜ் ஆஃப் கண்ணனை நோக்கி வந்து அவங்க போயிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, அப்போ ரீகோ பார்த்து சொல்லிட்டு நான் கண்டிப்பாக கண்லேனுக்கு வந்து போவேன், ஏன்னா அங்கே ட்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும், எனக்கு ட்ரெஷர் ட்ரெஷர் ட்ரெஷர்னு சொல்லிட்டு ரீகோ பார்த்து சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா, அதே நேரத்தில் வந்து செலன் பார்த்து சொல்லிட்டு இருப்பேன், நான் வந்து கண்ணில் வில்லேஜ் ஆஃப் கண்லேனில் போய் லாய்டோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார்ட்டையும் வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து சைன் வாங்கிட்டு எங்களோட மேரேஜை வந்து நாங்கள் முடிக்க போகிறோம், கண்லேன் கண்லேன் கண்லேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்ததை பார்த்தோன்னா, அதே நேரத்தில் வந்து ஃபீலை பார்த்து சொல்லிட்டு இருப்பேன், நான் வந்து கண்லேனுக்கு போய் அங்கே இருக்கிற எல்லாருக்கூடையும் போய் ஆர்மிஸ்லிங்கும் நான் மேட்ச் போட்டு நான் ஜெயிக்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்து அவள் பார்த்து சொல்லிட்டு போய் இதே மாதிரி மூணு பேருமே மூணு விஷயம் வச்சுட்டு கத்திட்டே அங்கே வந்து போயிட்டு இருந்ததை பார்த்தோன்னா, அப்போ மேரி பார்த்துட்டு வாயை மூடிட்டு இருக்க இடியட்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்து கத்திட்டு பின்னாடி வந்து திரும்பி பார்த்துட்டு குரோம் கோழி நீங்கள் ரெண்டு பேரும் எங்கள் பின் கூடையே வரதை நினச்சி நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம்னு சொல்லிட்டு இருக்கும்போது குரோமும் கோழியும் வந்து அவங்களுக்கு வந்து பந்தோபஸ்ட் மாதிரி வந்து பின்னாடி போயிட்டு இருப்பாங்க, அப்போ ஒரு குகைக்கிட்ட போயிட்டு இந்த வழியாக தான் நம்ம கண்டனுக்குள்ளே போய் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு மேஜிக்கல் போர்ட்டல் மாதிரி ஒன்று இருக்கிறத பார்த்தோன்னே, அப்போ ஒன்று ஆளுகா பார்த்து சொல்லிட்டு இருப்பேன், நான் வந்துட்டேன் நீ இப்போ வெளியே வரலாம்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னா, அப்போ ஒன்று ஒரு டார்ஃப் மாதிரி ஒரு லேடி வந்து உள்ளேருந்து வந்துட்டு பார்த்து சிரிஞ்சிட்டு இருக்கோம், அவள் பார்த்து சொல்லிட்டு இருப்பேன், ஏன் பேர் எக், உங்களை வந்து சந்திச்சதில் எனக்கு வந்து சந்தோஷம் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறத பார்த்தோன்னே, அப்போ ஒன்று இவ எல்லாருமே ஷாக் ஆகிட்டு என்னது இவ ஒரு டோர் லேடியான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி நின்று பார்த்துட்டுருக்கிறத பார்த்தோன்னா, அப்போ மேரி பார்த்துட்டு இவரும் நம்ம மாஸ்டரும் ஃப்ரெண்டுனா கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ஏஜாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு மேரி பார்த்து சொல்கிறத பார்த்தோன்னா, அப்போ ஒன்று எக்கு பார்த்துட்டு நீ வந்து நினைக்கிற மாதிரி கிடையாது, நான் வந்து ஆன்டி தான், அவள் வந்து கிளவி, அவளையும் என்னையும் வந்து ஒன்றா சேர்த்து வச்சு நீ பேசாதன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறதை பார்த்தோன்னா, அப்போ ஏக் பார்த்து சொல்லிட்டுப்பா, பீட்ரா உன்னை பார்த்ததில் ரொம்ப நாள் ஆச்சுலன்னு சொல்லிட்டு சொன்னோன்னா, ஆமாம்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறதை பார்த்தோன்னா, அப்போ உடனே வந்து செலன் கையில் இருக்கணும் அந்த பெல்ட்டை பிடிச்சிட்டு நீ உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே ஏமாற்றிட்டு இங்கேருந்து நீ போயிருப்பேன்னு சொல்லிட்டு எக்கு இப்போ சொல்லிட்டுனதை பார்த்தோன்னா, நான் உன்னை நினச்சி நான் எவ்வளோ மாஸ்டர் மைண்ட்லாம் பண்ணி வச்சேன், அப்படி இருக்கும்போது எதுக்காக என்னை ஏமாற்றிட்டு இங்கேருந்து போனேன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னா, அப்போ உடனே அந்த பீட்ரா பார்த்து சொல்லிட்டு இருக்கோம், இதுக்கு நான் தப்பு கிடையாது, இது காரணம் வந்து ஆள்கா தான், ஆள்கா தான் என்னை இந்த மாதிரி பெல்ட்டை மாற்றி இங்கேருந்து அனுப்பி விட்டுட்டான்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்குனதை பார்த்தோன்னே, ஆமாம் அந்த இடியட் தான் பண்ணேன் எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லிட்டு ஏக் பார்த்து சொல்கிறத பார்த்தோன்னா, யாரை பற்றி நீ இடியட்னு சொன்ன, இதுக்கெல்லாம் காரணம் வந்து இதோட மாஸ்டர் மைண்டே நீ தானே, நீ தானே பீட்ரா வந்து இந்த மாதிரி பில்ட்டை மாற்றினது, எனக்கு உதவி செஞ்சது நீ தானே சொல்லிட்டு சொல்லிக்கிறத பார்த்தோன்னா, சரி நம்ம அந்த டாப்பிக்கை விட்டுருவோம், நம்ம வந்து இனி வந்து கண்ணனுக்குள்ளே போகிறதுக்கு தயாராகும், வாங்க நம்ம எல்லாருமே கண்ணனுக்குள்ளே போவோம் சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து கண்ணனுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே இருந்த ஃபீலோ ரீகோ செலன் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பட்டுட்டு நம்ம வந்து கண்ணனுக்கு வந்துட்டோம், இந்த இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, அது போக இங்கே இருக்கிற காற்று எல்லாமே ரொம்ப சுவாசிக்கிறதுக்கு வந்து ரொம்ப பியூராக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருந்ததை பார்த்தோன்னே, அப்போ மேரி பார்த்து சொல்லிட்டு இருப்பா, அதுக்குள்ளே நீங்கள் வந்து அவசரப்பட்டுறாங்க, உள்ளே பார்க்க வேண்டியதை பார்த்ததுக்கப்புறம் நீங்களே உங்களுக்கு வந்து உங்கள் கண்ணே வெளியே வந்துடும் சொல்லிட்டு சொல்லிட்டு பார்த்தோன்னே, அவள் எதுக்கு இந்த மாதிரி பேசுகிறான்னு சொல்லிட்டு அவங்க போய் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க, எல்லாருமே பார்த்து ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க, ரீகாவும் ஃபீலாகவும் பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த இடத்துல வந்து நம்மளை சுற்றி ஒரு டீமனாராக வந்து சுற்றி இருந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ குரோம் பார்த்து சொல்லிட்டு இருப்பான், என்ன சுற்றி என்ன டெத்து வந்து கிட்ட நெருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ செலன் பார்த்துட்டு எதுக்காக காய்ச்சி நீங்கள்
அந்த ரெண்டு பேரும் எல்லாருமே வந்து ரொம்ப பயந்த சுகத்தோடு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன் பார்த்தேன். திரும்பி பார், உனக்கே தெரியும்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தேன். அப்போ ஒரு மூணு பேர் நின்றுருப்பாங்க, ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு வந்து ஒரு அப்பா அம்மா ஒரு பையன் நின்றுட்டுருக்கிறத பார்த்தோம். அவங்க அம்மா அப்பா சொல்லிட்டு இருக்கோம், நான் அந்த பொருளை எங்கே வச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே அந்த பையன் வந்து அங்கேருந்து ஒரே ஜம்பில் வந்து அவங்க வீட்டோட மாடியில் போய் குதிச்சுட்டு அது இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு இருந்ததை பார்த்தா அவங்க எல்லாருமே ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து கோழினுக்கும் செலனுக்கும் நடுவில் வந்து ஏதோ ஒன்று அவங்கள தொலைச்சிட்டு வந்து போயிட்டுருக்கோம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு அம்பு போய் ஒரு மரத்தில் போய் சிக்கிட்டு இருக்கும், பார்க்கறதுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி. அதை வந்து ஒரு பேப்பர் கட்டி விட்டுறதை பார்த்தோன்னா ஒரு லேடி வந்து அதை லோக்கமாக சொல்லிட்டு ஒரு லேடி வந்து அதை பார்த்து படிச்சுட்டு அதுவும் அந்த லேடி வந்து உடனே வந்து லஞ்ச் வந்து இன்றைக்கி நான் தயார் பண்ணிட்டேன், நீங்கள் 2 மணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கல் மேலே அதை வச்சு கட்டிட்டு அந்த டார்கெட்டை நோக்கி தூக்கி எறிஞ்சிட்ருக்கோம். ஆனால் அந்த டார்கெட்டில் படாமல் தூரமாக போய் சைடில் போய் படுறதை பார்த்தோன்னே ரொம்ப வயசாயிட்டனால தான் என்னால் கரெக்டாக வந்து பார்க்க முடியல, அதனால தான் இப்படி டார்கெட் வந்து மீ மாறிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க இந்த அளவுக்கு ஒரு பவரான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருந்தது பார்த்தோன்னா இப்போ லோயர் பார்த்து சொல்லிட்டு போய் எங்களோட வில்லேஜை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து யாருக்காச்சும் கம்யூனிகேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு லோயர் பார்த்து சொல்லியிருக்கிறத பார்த்தோன்னா அப்போ இன்னொரு வயசான ஒரு பார்த்து சொல்லிட்டு இருக்கோம். லோக்கமாக உடனே வந்து மேஜிக்கல் கிறிஸ்டலை வந்து உள்ளே அனுப்பி என்னை வந்து அனுப்ப வேண்டிய இடத்துக்கு நீ அனுப்புன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதே மாதிரியே அவ அந்த மேஜிக்கல் கிறிஸ்டலை வந்து பீராங்கி மாதிரி ஒரு இதில் வந்து அடைச்சிட்டு அவளோட மேஜிக்கை பயன்படுத்தி தாக்குவோம். அவங்க அந்த டார்கெட்டை தாக்காமல் அது தூரத்தில் போய் வேறு ஒரு இடத்த வந்து தாக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அப்போ அங்கே இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. அவன் உண்மையிலேயே அவன் உயிரோடு தான் இருக்கானான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னா லோயிட் பார்த்து சொல்லிட்டு இருப்பான், நாங்கள் வந்து ரொம்ப தொலைதூரமாக போகணும்னு ஆசைப்பட்டா இந்த மாதிரி தான் நாங்கள் போவோம்னு சொல்லிட்டு லோயிட் பார்த்து சொல்லிட்டு பார்த்தோன்னே நேரத்தில் வந்து லோயிடோட தாத்தா வந்து ஒரு பிரானா ஃபிஷ்ஷை வந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். லோயிடு நீ திரும்பி வந்துட்டேன்னு சொல்லிட்டு வந்துடுறத பார்த்தோன்னே தாத்தா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு லோயிட் பார்த்து கத்திட்டுனதை பார்த்தோன்னே அப்போ அவன் ஃபீலர் டக்குன்னு போய் லோயிடோட தாத்தா கிட்டே போய் வணக்கம் சொல்லிட்டு வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைலில் நிற்கிறத பார்த்தோன்னா அப்போ அவங்க தாத்தா பார்த்து சொல்லிட்டு இருக்கோம், இது என்னோட ஸ்டைல் மாதிரி தெரியுதா, டெய்லி காலையில் வந்து நான் வார்ம் அப் பண்ணுற ஸ்டைல் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னோட ஃபீலை பார்த்துட்டு என்ன சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அப்போ லோயிட் பார்த்து சொல்லிட்டு இருப்போம், எங்கள் தாத்தாவோட ஸ்டைலில் தான் நீ இப்போ வச்சிருக்க, அது போக எங்கள் தாத்தா தான் இந்த வில்லேஜை பொறுத்த வரைக்கும் ஃபிட்னஸ் டீச்சர், அவங்க டெய்லி வந்து காலையில் வந்து வார்ம் அப்பாக சொல்லி கொடுக்குறது தான் நீ இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னோட அப்போ வந்து ஃபீலை வந்து ஷாக் ஆகிட்டு இருப்போம், என்னது வார்ம் அப்பே இந்த அளவுக்கு பவராக இருக்கான்னு சொல்லிட்டு வந்து ஷாக் ஆகி இருந்துட்டு பார்த்தோன்னா அவங்க தாத்தாவை சொல்லிட்டு இருக்கோம், உங்கள் எல்லாருக்குமே இந்த மீனை வந்து நான் சாப்பாடை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தது பார்த்தோன்னா அப்போ உடனே ரீகோ பார்த்துட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அந்த மீனை வந்து வீட்டுக்கு தூக்கிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு அவன் வந்து தூக்கிட்டு வர்றதை பார்த்தோன்னே அப்போ எல்லாருமே லோயிடோட தாத்தா வீட்டுக்கிட்ட போய் நின்று பேசிகிட்டு இருக்க நேரத்தில் வந்து பார்த்தா ரீகா வந்து ரொம்ப சோர்ந்து போய் நின்றுருப்பா, இது வந்து இந்த அளவுக்கு டன் கணக்கில் கணக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் போச்சேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப சோகத்தில் போய் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ அவங்களோட வில்லேஜில் இருக்கிற மற்றவங்க எல்லாருமே லோயிட பக்கம் வந்திருப்பாங்க. அப்போ லோயிட் பார்த்துட்டு கோரி கோமின் உங்கள் எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பார்த்தோன்னா அப்போ செலன் பார்த்துட்டு கண்டிப்பாக இவங்க தான் இவனோட ஃபேமிலியாக இருக்கணும், இவங்க எல்லாத்தையும் நான் வந்து கையில் தவங்கி வச்சுட்டேன், என்ன மேரேஜ் ப்ரொபோசலுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு உங்களை சந்திச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், எல்லாருமே இந்த இதில் வந்து சைன் போட்டு தர முடியுமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்ளிகேஷனை வந்து அவள்கிட்ட கொடுக்குறத பார்த்தோன்னா எல்லாருமே பார்த்துட்டு இது பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு நிலநடுக்கம் வர்ற மாதிரி சவுண்டு கேட்கறத பார்த்தோன்னே யார் நான் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சவுண்டு கொடுத்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு செலன் கோபப்பட்டுட்டு இருப்போம். அப்போ ஆளுக பார்த்துட்டு என் வீட்டு பக்கத்தில் நீ வந்து உன் கால் ரெண்டையும் நான் உடச்சிரும்னு சொல்லிட்டு எதையோ பார்த்து கத்திட்டுருக்கேன் அதை பார்த்தோன்னே ரீகோ பார்த்துட்டு எதை பார்த்து கத்திட்டுருக்கீங்க நான் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ட்ரெஷராக இருக்குமான்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்டு இருந்ததை பார்த்தோன்னே அந்த கூட இருக்கணும் அந்த பையன் பார்த்து சொல்லிட்டு இருப்பான், ஒரு ஃப்ளையிங் லிசர்ட் தான் இந்த மாதிரி சேட்டை பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னோட நான் அந்த ஃப்ளையிங் லிசரை போய் கிட்ட போய் நின்று பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு அவள் கிட்ட போய் நின்று பார்த்துட்டு இருப்பான். ஃப்ளையிங் லிசர்ட்னு சொல்லிட்டு ஒரு ட்ராகன் ரெட் கலரில் ஒரு ட்ராகன் ஒரு பெரிய ட்ராகன் வந்து அங்கே நிற்கிறத பார்த்தோன்னா அவன் இதையே இவங்க ஃப்ளையிங் லிசர்ட்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவள் பார்த்து பதறிட்டு இருக்கும்போது அந்த ட்ராகன் வந்து அவளை பார்த்துரும், அவளை வந்து கடிச்சதுங்க எதுக்கு வந்து விரட்டிட்டு இருக்கும்போது ரீகோ வந்து தப்பிச்சு ஓடிட்டு இருப்போம், என் கிட்ட வராத கிட்ட வராதன்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும்போது அதே நேரத்தில் வந்து அந்த பையங்க வந்து செலன் கொடுத்த அந்த பேப்பரை வந்து அப்ளிகேஷனை வந்து ஒரு பேப்பர் ராக்கெட் மாதிரி பண்ணி அந்த ட்ராகனை நோக்கி வந்து வீசுவாங்க. அந்த ட்ராகனோட கொம்பில் வந்து அந்த ராக்கெட் வந்து பட்டோன்னே அந்த மொத்தமும் அதோட கொம்பு வந்து உடஞ்சி கீழே விழுந்துட்டு இருக்கும். மாற்றி அந்த ட்ராகனை வந்து அதோட ராக்கெட்டை இதை வச்சு தாக்கிட்டு இருக்கும்போது அது தாங்க முடியாமல் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டுங்கிறத பார்த்தோன்னா செலன் பதிலிட்டு யாரோ ஃபார்ச்சுனை தேடி ஓடி வந்தாங்க, கடைசியில் ஃபார்ச்சுனை அவ்வளோ ஓட விட்டுட்டுன்னு சொல்லிட்டு செலன் பார்த்து சொல்லிட்டு பார்த்தோன்னே அப்போ ஒன்று அந்த பையங்க வந்து அந்த ராக்கெட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும்போது அவள் பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த லேடி கொடுத்த அந்த ராக்கெட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, அதில் உடனே வந்து அந்த லேடிக்கு வந்து நம்ம தேங்க்ஸ் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது செலன் வந்து ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க, என்னோட மேரேஜ் அப்ளிகேஷனை வந்து இவங்க வந்து இந்த அளவுக்கு பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது அதே நேரத்தில் வந்து ராத்திரி நேரத்தில் அவங்க வீட்டில் வந்து ஒரு பார்ட்டி மாதிரி ஒன்று நடந்துட்டு இருக்கும், ஃபீஸ்ட் மாதிரி வச்சு கொண்டாடிட்டு இருக்கும்போது லாயிடோட ஃப்ரெண்ட்ஸும் அவனோட
ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சேர்ந்து இருந்து அந்த ஃபீஸ்ட்டை வந்து ரெடி பண்ணதுக்கு தயாராகிட்டு இருக்கும்போது ஆளுக பச்சுட்டு இப்போ நானும் லோய்டும் வந்து மேட்ரிமோனியில் ஒன்று இணைஞ்சதுக்காக தான் இந்த ஃபீஸ்டே நடக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னே அது நடக்க நாங்கள் விட மாட்டோம்னு சொல்லிட்டு ரீகோ செலன் ஃபீலை பார்த்து கத்திருக்கினதை பார்த்தோன்னே அப்போ லோய்டோட தாத்தா பச்சுட்டு இருக்கும். நம்ம சீஃபை பொறுத்த வரைக்கும் அவங்களோட தலையில் வந்து கொஞ்சம் நட்டு கலந்துட்டு அதில் அவ்வளோதான். இந்த உண்மையிலே இந்த ஃபீஸ்ட் வந்து எதுக்கு நடக்குன்னா நம்ம லோய்டு வந்து ஒரு சோல்ஜராக மாறி திருப்பி நம்ம வில்லேஜ் நோக்கி திரும்பி வந்திருக்கேன், அது மட்டும் இல்லாமல் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் இங்கே கொண்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஃபீஸ்ட்டை வந்து கொண்டாடுவோம் சொன்னோன்னா எல்லாருமே அவங்க ஃபீஸ்ட்டை வந்து கொண்டாடிட்டு இருப்பாங்க. மெட்ரோஃபோனை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருக்குமே செஃப்பாக இருந்து அதுக்கு ரீகோ செலனுக்கு எல்லாருக்குமே வந்து பரிமாறிட்டு இருக்கும்போது மற்ற நேரத்தில் வந்து கிளீன் பண்ணுற வேலையை வந்து ரீகோ வந்து பார்த்துட்டு இருப்பா. அப்போ உடனே செலனும் ஃபீலும் பார்த்துட்டு இவ ஏதோ ஒரு உள்நோக்கத்தில் தான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க நின்று பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே எல்லாம் முடிச்சு அவங்க கிளம்பும் போது அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு லேடி பார்த்து கேட்டுட்டுருக்கோம், லோய்டு இந்த இத்தனை லேடிஸில் வந்து நீ எந்த லேடியை வந்து நீ வந்து கடைசி வரைக்கும் அவங்க கூடயே நீ வாழ போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னே லோய்டு பார்த்துட்டு இருப்பா. இவங்க எல்லாருமே என்னோட அகாடமிக் ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க பார்த்து ஒரு லேடி பார்த்துட்டு இருக்கோம், என்னோடய ஒப்பீனியன் வந்து நான் ரீகோவுக்கு தான் நான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னே அப்போ ஒன்று லோய்டோட தாத்தா பார்த்துட்டு இருக்கோம், ரீகோ வந்து நைஸானதால் தான் ஆனால் என்னோடய ஓட்டு வந்து நான் ஃபீலோக்கு தான் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னே ரீகோவையும் ஃபீலோவையும் புகழை பார்த்து புகழ்றதை பார்த்தோன்னா செலன் பார்த்து ஷாக் ஆகிட்டு நான் வந்து இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நல்ல பேர் எடுக்கணும்னு ஆசைப்பட்டால் இவங்க வந்து என்ன வந்து புகழாமல் இவங்க ரெண்டு பேரையும் புகழ்ந்துட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு செலன் வந்து கோபப்பட்டு நேரத்தில் வந்து எக்கு வந்து செலன் கிட்ட வந்து சொல்லிட்டு ஃபியூச்சரை வந்து பீட்டரை வந்து எந்த மாதிரி இருப்பான்னு சொல்கிறது நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஒத்த கண்ணு இருக்கிற ஒரு ஃப்ராகை வந்து வரைகிறத பார்த்தோன்னா பீட்டரை பார்த்துட்டு நான் வேணே ஒரு தவளையான்னு சொல்லிட்டு வந்து கத்திட்டு இருக்கோம். அதே நேரத்தில் மெட்ரோஃபோனை வந்து மேரிட்ட பார்த்து கேட்டுருப்பான், என்னை மன்னிச்சிரு மேரி நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணி தான் அந்த இதை நான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் பார்த்தோன்னா. அப்போ மேரி பார்த்துட்டு இது வரைக்கும் எத்தனையோ வாட்டி வந்து மாஸ்டர் ஆல்கா வந்து என்னை மண்டி போட வச்சு சித்தடை பண்ணியிருக்காங்க, அந்த வகையில் வந்து ஏன் முன்னாடி ஒருத்தங்க பண்ணும்போது எனக்கு எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது உள்ளேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ உடனே அவள் பார்த்து கேட்டுருப்பான், இந்த மாதிரி உன்னை பண்ண வச்சது யார், யார் ஒன்று இப்படி பண்ண வச்சான்னு சொல்லி கேட்டுருந்ததை பார்த்தோன்னே அவன் பார்த்து சொல்லிட்டு அன்னைக்கு வந்து ஒரு மெர்ச்சன்ட் வந்து நான் மீட் பண்ணேன், அந்த மெர்ச்சன்ட் வந்து ஒரு எக்கை வந்து எனக்கு கொடுத்தான், இந்த எக்கை கொண்டு போய் நம்ம ராஜா கிட்ட கொடுத்தனா ராஜாக்கு வந்து பவர்ஃபுல்லாக மாறி நானும் அதே மாதிரியே கிங் கிட்ட கொண்டு ராஜா கிட்ட கொண்டு போய் வச்சேன். அந்த ராஜா வந்து திறந்து பார்த்தோன்னே அதுலேருந்து ஒரு விதமான கிரீன் கலர் ஸ்மோக் வந்து வந்து அந்த கர்ஸ் வந்து ராஜா உடம்புக்குள்ள புகுந்து தான் இந்த மாதிரி சேட்டெல்லாம் பண்ணிச்சுன்னு சொன்னோன்னே மேரி வந்துட்டு உனக்கு இந்த மாதிரி கொடுத்து அந்த மெர்ச்சன்ட் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருந்தா அவனோட அப்பியரன்ஸ் வந்து எந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறத பார்த்தோன்னே அப்போ உடனே அவன் பார்த்து சொல்லிட்டு இருப்பான், நான் அவனை பார்க்கறதுக்கு ஒரு 60 உள்ள ஏஜ் மாதிரி இருந்தான், அது போக அவன் ஒரு வார்த்தை சொன்னான் அது மட்டும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் ஓன் கண்ணுக்கு வந்து நான் பார்க்கும்போது எந்த மாதிரி தெரியுறேன்னு சொல்லிட்டு சொன்னான் சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோம்னா அங்கே இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ மேரி பார்த்துட்டு இந்த இதை வந்து நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி நின்று பார்த்துட்டு இருப்பான். அதோட இந்த சீன் முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.